பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஈரோடு மாவட்டம், பவானி வட்டம், ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும், துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அக்கா. அக்கா பேர் சங்கீதா. அவங்கள பற்றி அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. உங்களை அறிமுகம். வணக்கம். என்னோடய பேர் சங்கீதா. கணவர் செல்லகிருஷ்ணன். தலவாய்ப்பேட்டை சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருக்காங்க. நாங்கள் பெருமாவளையம், தலவாய்ப்பேட்டை பக்கத்தில் பெருமாவளைங்கிற ஊரில் இருக்கிறோம். விவசாயம் பார்த்துட்ருக்குறோம். அக்கா, நீங்கள் இதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கடையை ஆரம்பித்தோம். அப்போ நான் உங்களை வந்து அணுகினேன். நீங்கள் அப்போ தர்பூசணி வந்து பண்ணிட்டுருங்க, வருஷம் வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் ரசாயனத்தில் இருந்தீங்க, முழுமையாக ரசாயனம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ நாங்கள் வந்து பண்ணும்போது தயக்கமாக இருந்தீங்க. ஏன் தயக்கமாக இருந்தீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தயக்கமாக இருந்தோம்னா ஆரம்பத்திலிருந்து அக்ரி வந்து பார்ப்பாங்க, அது எழுதி கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே ஈல்டு எடுத்துகிட்டு இருந்தால் அதே பழக்கமாக இருந்தது. அப்புறம் ரிசல்ட் வரல, அது எண்ணத்தினால வரல அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான சரியான காரணம் யாருனாலும் சொல்ல முடியல. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக மாறினது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த 3 வருஷம் முன்னாடி தர்பூசணியை நடவு பண்ணி ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு ஒரு 28வது நாளே வாடல் வந்துருச்சு. அதை தடுக்கிறதுக்கான என்ன வழின்னு சொல்லி யோசிக்கும் போது கெமிக்கலில் கொடுத்து எதை கொடுத்து கண்ட்ரோல் ஆகலை. அதுக்கப்புறம் உங்களை அணுகி நீங்கள் உங்களை கேட்ட பின்னாடி நீங்கள் சொன்னீங்க பேஸில் சப்ஸ்லஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், நீங்கள் ஃபீல்டை வந்து பார்த்துட்டு அதை சஜஸ்ட் பண்ணீங்க. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சது. அது ரிசல்ட் நல்லா இருந்ததுல தான் அதுலேருந்து மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோம். சரிங்க. இப்போது ரசாயனம் பண்ணதுக்கும் இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கு உயிர் உரங்கள், அப்போ அது போக நீங்கள் பஞ்சகாவியா, ஜீவாமிரதம், மீனவெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கக்கா? ரசாயன உரங்கள் செலவுகள் எப்படி இருக்குது? அதுக்கு வேணும் செலவும் அதிகமாகுதுங்கிறது ஒரு பக்கம். பயிருடைய வளர்ச்சி, பயிருடைய ஆரோக்கியம், அதனுடைய தரம் எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்திலையும் உயிர் உரங்கள் பயன்படுத்தும் போதும் நல்லாவே இருக்குது. மண் வளமும் கூடுது. மண் வளம் கூடுது. மண் பயோவில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க? பூச்சிகளுக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க? பூச்சிகளுக்கு இப்போ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா முதல் மட்டும் சூட உணவசும் பயோசை மட்டும் கொடுத்தோம். முதல் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிசிலியம் கொடுத்துருக்குறோம். வெட்டிசிலியம் கொடுத்துருக்குறோம். புழுவுக்கு என்ன கொடுக்குறீங்க? புழுவுக்கு துருஞ்சென்சிஸ் கொடுத்துருக்கோம். பேசிலஸ் துருஞ்சென்சிஸ். இதெல்லாம் எந்த டைம் கொடுக்குறீங்க? காலையிலயா, மதியமா, சாயந்தரமா? எல்லாமே ஸ்ப்ரேன்னு கொடுக்கும்போது எல்லா ஸ்ப்ரேயுமே வந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சாயந்தரம் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 5 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த புரிதல் வந்துருச்சு உங்களுக்கே? தெரியுது, நல்ல வித்தியாசம். நல்லா தெரியுது. உயிர் உரங்கள்ங்கிறதுனால சரி ஈவினிங் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறதுனால 5 மணிக்கு மேலே தான் கொடுக்குறோம். இப்போ இந்த உயிர் உரங்கள்லாம் வந்து சிலர் வந்து வந்து கேட்காது, தர்பூசணி வந்து கொண்டுற முடியாது அப்படின்னு சவாலாக சொல்கிறாங்க. அது எந்த அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது நம்ம அடுத்தவங்கள பார்க்குறோங்கிற ஒரு ஒர்க் இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம பண்ணி இது வரைக்கும் பண்ணி நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் மனநிறைவோடு பண்ணியிருக்கிறோம். சரி, நாம இது வரைக்கும் பண்ணதில் இந்த தடவை கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்கிறோம். நம்ம மனசுக்கு தோணுது. காட்டை பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆமாம், காட்டை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறதானே, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வந்து கேமரானா எனக்கு நம்மளுக்கு, அதாவது அவங்க எங்களுக்கு நல்லா பழக்கம் இல்லை. நம்மளுக்குள்ள என்ன பழக்கம் இருக்கு? இன்னொன்னாட்டி எடுங்க, அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஒரு பழக்கம் தான் இதாக இருக்கு. ரசாயன உரங்கள் கொடுக்குறாங்க, கெமிக்கல் ரொம்ப கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க தர்பூசணியில். இப்போ நாங்களும் அப்படி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதுக்கு மாறி இருக்கிறோம். நிறைய கொடுத்து அதில் தோல்வி அடைஞ்சு இது பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் தான் இதுக்கு மாறி இருக்கிறோம். இருந்தாலும் இப்போ வந்து மனசு நிறைவோடு சொல்கிறோம். நல்லா பயிர் பார்க்கும்போது நம்ம பயிருடைய ஆரோக்கியம் தெரியுது. அவங்க லைவாக காமிக்கிறோம். சரிங்களா? இப்போ அக்கா 3 ஏக்கரை போட்டிருக்கீங்க. இப்போ எங்கிட்ட வந்து 24,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்கீங்க. இது வரலாம் இது வரைக்கும் 3 ஏக்கராவுக்கு சேர்ந்து 34வது நாள். இந்த இது வந்து எத்தனை? 34வது நாளுக்கு 3 ஏக்கராவுக்கு 24,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கடையில் டானிக் அது இதுன்னு, அதாவது டானிக்னா கே ப்ளஸ் அக்ரி சஜஸ்ட் பண்ணது, அதுவும் கே ப்ளஸும் ரெக்ஸோலின் ஃபேண்டாக் கொடுத்துருக்குறோம். ஃப்ளவரிங்காக கொடுத்துருக்கோம். ஃப்ளவரிங்காக கே ப்ளஸ் ரெக்ஸோலின் ஃபேண்டாக் கொடுத்துருக்காங்க. அது அதுக்கப்புறம் ரசாயன உரங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா? ரசாயன உரங்கள் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. ஒரே டைம் மட்டும் ஆல் 18 மட்டும் 1.5 கிலோ கொடுத்தோம். அதுக்கே அடியெல்லாம் கொஞ்சம் லேசாக பழுத்ததுனால அதை அப்படியே நிறுத்திட்டு மறுபடியும் வந்து உயிர் உரங்களும் இயற்கை இடுபொருட்களும் இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போது நீங்கள் வரும்போதே சொன்னீங்க எனக்கு வந்து இது வந்து 34வது நாள் ஆகுது, ஆனால் ஒரு 40 நாளினுடைய வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி, அது அதை எப்படி சொல்கிறீங்க விவசாயிகளுக்கு? விவசாயிகளுக்குன்னா இப்போ 40வது நாள் இது வரைக்கும் பண்ணதில் பார்த்திங்கன்னா கொடி இந்தளவுக்கு வளராதுங்க, கொஞ்சம் நடுவில் சொட்டை இருக்கும். காயினுடைய சைஸ் இந்தளவுக்கு வராதுங்க. கிட்டத்தட்ட 30வது நாளுக்கு மேலே தான் காய் செட்டிங்ஸ் நல்லா இருக்கும். முதல் செட் ஆகிறது அந்த காம்பு கிட்டேயே செட் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு சரியாக நல்லா பெருசாகாமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு
ஓரளவுக்கு தரமா ஒரு ஒரு ஓரளவுக்கு இருக்குதுன்னு நான் மனசுக்கு தோணுது. ஒரு நல்ல ஈல்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. செடி பார்க்கும்போது நல்லா லைவா இருக்கு, நல்லா உயிரோட்டமா இருக்கு, உயிரோட்டமா இருக்கு. அக்கா நீங்க ஆரம்பத்துல என்ன பண்ணீங்க இந்த காட்டுக்கு, ஆரம்பத்துல இருந்து கடைசி இப்போ 34வது நாளும் என்ன பண்ணிருக்கீங்கன்ற ஒரு சின்னதா சுருக்கமா சொல்ல முடியுமா? சுருக்கமாக சொல்கிறதுன்னா இப்போ பெட்டுக்கு வந்து பெல்லட்டும் இது டிஏபி மட்டும் ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். பெல்லட்டு வந்து ரெண்டு மூட்டையும் டிஏபி வந்து ஒரு 50 கிலோ போட்டிருக்காங்க ஒரு ஏக்கராவுக்கு. ஒரு அடுத்தது என்ன கொடுத்தீங்க? அடுத்தது மாட்டு யூரின் ஏக்கராவுக்கு 20 லிட்டர் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள் மாற்றி மாற்றி எல்லாமே பயாலஜிக்கல் பூஸ்ட்டு பயோசைம் பயாலஜிக்கல் பூஸ்ட் கிட்டத்தட்ட 40-50 லிட்டர் பக்கமாக கொடுத்துருக்கோம். 3 ஏக்கராவுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். பயாலஜிக்கல் எவ்வளோ கொடுத்தீங்க? பயோசைம் தான் 50 லிட்டர். பயோசைம் 50 லிட்டர் பக்கமாக கொடுத்துருக்குறோம். பயாலஜிக்கல் பூஸ்ட் 30 லிட்டர் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பேசில சப்ஸ்லஸ் ஏக்கராவுக்கு 1 லிட்டர், அதுவும் சூடமனவஸ் 1 லிட்டரும் பேசில சப்ஸ்லஸ் 1 லிட்டர் கொடுக்கணும். தெளிப்புக்கு என்ன கொடுக்குறீங்க? ஸ்ப்ரேங்க்கு தெளிப்புக்கு பெவமெட் கொடுத்துருக்குறோம். பெவமெட் கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் பூச்சியோ புழுவோ மற்ற எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் இனிமேல் புழு வரும், வரலாம், இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை வரலாம் அப்படிங்கிறதுனால வரதுக்கு தடுப்பு மருந்தாவே வந்து துரிஞ்சியன்சிஸ் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே ஓகே. துரிஞ்சியன்சிஸ் கொடுத்தோம்னா அது சுரண்டதுக்கு சுரண்டதே இப்போ மற்ற இதை விட துரிஞ்சியன்சிஸ் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் எந்த ஸ்ப்ரேவும் தேவைப்படாது. புழு காட்டில் பார்த்தீங்கன்னா பொறிவன் இருக்கு, தட்டான் இருக்கு, தேனீக்கள் இருக்குது நிறையா, அது லைவாக இருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ? ஸோ இன்னைக்கு வந்து அக்ரி எங்ககிட்ட பார்த்துட்டு சொன்ன வினாடி தான் உங்கள் காட்டில் தான் வந்து நான் எந்த ஃபீல்டுலையுமே பார்க்கல. நன்மை செய்யும் பூச்சிகள் வண்டுகள் இருக்கனால இதாயிக்கும். சரிங்கா, விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விவசாயிகளுக்கு நாம பெருசா சொல்றதை விட இதுவரைக்கும் நம்ம அனுபவத்திலையும் பார்க்கும்போது இயற்கை இடுபொருட்களும் உயிர் உரங்களும் பயன்படுத்தும் போது 100% ரிசல்ட் பண்ண முடியும் விவசாயிகள். கொஞ்சம் மனசு வச்சு நம்ம வந்து செயற்கை உரங்கள் பாக்கெட் வாங்கணும் உடச்சோ பயன்படுத்தணும்னு இல்லாம கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம பயிர் நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல மண்ணா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பயன்படுத்தின இயற்கை இடுபொருட்களும் உயிர் உரங்களும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 23வது நாளைக்கு மேலே நீங்கள் வந்து ரசாயனம் கொடுக்கலான்னு சொன்னீங்க என்கிட்ட, ஆனால் இன்னும் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலான்னு சொன்னேன், ஒரு உரம் கொடுத்த உடனே அடியெல்லாம் கொஞ்சம் லேசாக பழுக்கிற மாதிரி. எத்தனாவது நாள் கொடுத்தீங்க? அது 24வது நாள் கொடுத்தோம். என்ன கொடுத்தீங்க? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால உரம் கொடுத்த உடனே அடுத்த நாள் வந்து அடியில பழுக்க ஆரம்பிச்சது. அதனால உயிர் உரம் அதாவது ரசாயன உரத்தை அப்படியே நிறுத்திட்டு மறுபடியும் பயோசைம் பயாலஜிக்கல் பூஸ்ட் இஎம் அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறோம். கடலை புண்ணா கரைசல் அது எதா எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டு உயிர் உரங்களும் இடுபொருட்களும் மாற்றி கொடுக்குறீங்க. அதாவது ரசாயன உரங்கள் வேண்டான்னு சொல்ல கொஞ்சம் கொடுங்க. இப்போ அக்கா சொன்னாங்க பாருங்க, 1.5 கிலோ கொடுத்த வெயில் ரொம்ப டெம்பரேச்சர் 1.5 கிலோ கொடுத்த அடியில் பழுக்க ஆரம்பிச்சு டப்புன்னு நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனால் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அக்ரிகள் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. இப்போ நாங்களே இருந்தாலும் இது வந்து அவ்வளோ தூரம் தெளிவாக வாட்ச் பண்ண முடியாது. ஏன்னா 2 ஃபீல்டு 3 ஃபீல்டு பார்ப்போம் அப்படியே போயிடுவோம். ஏன்னா இவங்க கொடுத்த அடுத்த நாளே வாடுதுனே நிறுத்திட்டாங்க. அப்போ ஒவ்வொரு கிலோவாக கொடுங்க, வேண்டான்னு சொல்லி 23வது நாள் 23வது நாளுக்கு மேலே கொடுங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அக்கா, ரசாயன உரங்கள் கொடுக்கும்போது 23வது நாள் தண்டு வெடிப்பு வருது, உங்களுக்கு வந்துச்சா? இது வரைக்கும் தண்டு வெடிப்போ மற்ற தொந்தரவோ எதுவும் இல்லை. மறுபடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கும் பெயின் வருது, புழு வருது, அந்த மாதிரி தனித்தனியாக எதுவும் கொடுக்கல. ஸ்ப்ரேயிங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ரே கம்மியாக தான் பண்ணியிருக்கிறோம். ரசாயனத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ செலவு வந்துச்சுங்க? ரசாயனத்தில் நாங்கள் பண்ணும்போது இந்த 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே வந்து 25-30 வரைக்கும் வந்தது. இப்போ எல்லாமே ரேட் ஏறிச்சு, எவ்வளோ வருங்கிறது என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ இதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இதுக்கு வந்து 1 ஏக்கராவுக்கு 10 ரூபா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 10 ரூபா உயிர் உரங்கள் மட்டும் 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? அதாவது 1 ஏக்கராவுக்கு 8000 ரூபா இது வரைக்கும் கடையில் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் சின்ன சின்னதாக வாங்கினது சக்கரை அந்த மாதிரி எல்லாம் டானிக்கெல்லாம் வாங்கினது சேர்த்து 1 ஏக்கராவுக்கு 2000 அந்த மாதிரி 1 ஏக்கராவுக்கு 10000 ரூபா சுமார் செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ரசாயன உரம் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்ல, கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க, குறைவாக பயன்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை இடுபொருளான மீனம்பளம் நீங்களே பண்ணுங்கள், பஞ்சகாவியா பண்ணுங்கள், தேமோர் கரைசல் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் உயிர் உரங்கள் வந்து சூடோமோனஸ் விரிடி பேசில சப்டிலஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், பயோசைம் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கு வந்து பெவ மெட்டு நல்லாயிருக்கும், இந்த வெட்டிசீலியம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் உயிர் உரங்களை பயன்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த விதத்துலையும் பயிர் வந்து சோட போகாமல் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக 0050 பதிலாக பயோபட்டாஸ் கொடுத்து இது வரைக்கும் growth நல்லா வந்திருக்கு. இப்போ 6 லிட்டர் கொடுத்துருக்குறோம். ஃபெர்டோரியா கொடுத்துருக்கீங்க? ஃபெர்டோரியா கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா காயினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொடுத்து 4 நாள் ஆகுது. அப்போ காயினுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி, அதாவது சைபர் 50க்கு பதிலாக பயோ பொட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கக்கா. இப்போ விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க?
விவசாயிகளுக்கு நான் அனுபவத்தில் சொல்கிறது அப்படின்னா நம்ம பெரிசா அனுபவம் ஆகி நம்ம அறிவுரை சொல்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. இந்த தடவை ஃபீல்டில் நம்ம ஃபீல்டை பார்க்கும்போது நம்ம வந்து இயற்கையில் பண்ணி நல்லா இருக்குதுங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தவங்களும் அதே மாதிரி இடுபொருள் தயாரித்து பயன்படுத்தினாங்கன்னா விவசாயிகளுக்கு செலவு அதிகமாக இல்லாமல் மண் நல்லா வர்ற சந்ததிங்களுக்கு நல்லா சுத்தமான மண்ணை நம்ம தர முடியுங்கிறது என்னோட கருத்து. சங்கீதாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து செலவை குறைக்கிறதுக்காக நீங்களே இடுபொருள் தயாரிங்க, உயிர் உரங்கள் கொஞ்சம் கொடுங்க, அது போக குப்பையெல்லாம் கொடுத்துங்க, மண்ணை பாதுகாத்துக்குங்க. அதே மாதிரி இதிலிருந்து பழங்கள் சாப்பிடும்போதே, ஏன்னா ரொம்ப ரசாயனங்கள் பயன்படுத்துனாங்கன்னா அது சாப்பிடும்போது பல பக்க விளைவுகள்லாம் வருது. அதையெல்லாம் குறைக்கிறதுக்காக இவங்களே மாறியிருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க எல்லாமே முதல்ல சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க குழந்தைகள். நாங்கள் சாப்பிடுவோம், எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெமிக்கல் கொடுத்து நல்லா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து இல்லை பயோல பண்ணுறது அப்படிங்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவோம். வரவேற்பு வரவேற்பு வந்து நம்ம குடும்பத்திலேயே இருக்குது, இருக்கு சந்தோஷம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவிகளை தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம். மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி, நன்றி.